Hello gamers, welcome back. This is the Tamil Gamers Brotherhood TGB. Welcome back brothers and sisters. Okay, namma channel la vandu hiding place pota romba naal aachu. Namma channel ku oru trademark ana video hiding place dhaan. One of the trademark ana video nu sollalam. So innaiki namma andha mari update ku appuram vandirukka pudusana anja hiding place dhaan vandu paaka porom. Indha anja hiding place um vandu oru vera level la irukum. So ellarume vandu indha video fulla paarunga kandipa vandu indha hiding place unga ellarkume pidikum adukku munadi namma ella video la kekkrama oru 3000 like kuduthu vittrunga brothers sisters neengalum kuduthu vittrunga so first one nam poi paakalam okay namma channel la 5th place edunna vandute idu oru seriyana hiding place dhaan but idu vandu bug ingra ore kaaranathinala idhukku vandu nama 5th place kuduthirukom seri indha ulla poondu pora idu vandu innum mudiyave illai garena la evlo kaalama indha bug irukku so indha bug vandu nama ipo enga irukku appdin paathina beam shakti strip ku catalyst two adukku naduvula dhaan irukke so idu vandu oru vera level bug dhaan இந்த பக் இந்த மாதிரி இடத்துல நிறைய டைம் சேவ் ஜோன் போடுவானுங்க ஸோ அப்போ யூஸ் ஆகும் வழக்கம் போல் இந்த டவர் கிட்ட போயிட்டு நின்று இப்படி ஓடிட்டு நெட் ஆஃப் பண்ணியிருக்கேன் நெட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஓட வேண்டியதான் நிற்காமல் ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே இருக்கணும் எது வரைக்கும் ஓடனா நான் கரெக்டாக எது வரைக்கும் ஓடுறேன்னு பார்த்துக்கோங்க அது வரைக்கும் ஓடணும் அந்த மலை ஒன்று இருக்கும் அந்த மலையில் வந்து நீங்கள் ஏறும்போது கரெக்டாக நெட் ஆன் பண்ணணும் அதாவது ஏற்றமான இடத்துல ஏறும்போது தான் நெட் ஆன் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் சரி ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து டக்குன்னு நம்ம நெட்டை ஆன் பண்ணிடலாம் நெட்டை ஆன் பண்ணால் ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஆகும் திருப்பி வர்றதுக்கு ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஓட வேண்டியதான் நிற்கக்கூடாது அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க இப்போ ஓடியாச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சரி இப்போ உள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன் போயிட்டான் உள்ளே போயிட்டான் சூப்பர் எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்துட்டான் டவருக்குள்ளே பூந்து டவருக்குள்ளே இருக்கான் காணோம் நான் ரொம்ப நேரமாக சரி வெளியே வந்துடுவான்னு பார்த்தா வெளியே வரல உள்ளேயே தான் இருக்கான் சூப்பரு உள்ளே டவருக்குள்ளே பூந்தாச்சு வேறு லெவல் தான் ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் எனிமீஸை ஷூட் பண்ணலாம் இது வந்து ஒரு வேறு லெவல் பக்கு தான் இப்போ இந்த பக் வந்து இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூந்து போகிற பக் இருந்த இடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க ஆனால் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டானுங்க ஸோ இந்த மாதிரி டவர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இந்த பக்கை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் சரி ஓகே இப்போது உட்காந்தாச்சு இங்கே உட்காந்துட்டு வேறு லெவல் பண்ணலாம் இந்த இதுக்கு ஏன் 5th ப்ளேஸ் கொடுத்துருக்கோம் பார்க்க போனால் இதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்கணும் பட் இது ஹைடிங் ப்ளேஸ் இல்லை ஒரு பக்குங்கிற காரணத்தினால் மட்டுமே இதுக்கு 5th ப்ளேஸ் கொடுத்துருக்கு இதுவே வந்து ஒரு ஹைடிங் ப்ளேஸாக இருந்து இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிறது ஒருத்தனுக்கும் தெரியாது எவனாலையுமே நீங்களை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இங்கெல்லாம் சேஃப் ஜோன் சப்போஸ் உங்கள் ஸ்குவாடில் எல்லாத்தையும் போட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் சரி அடுத்து 4th இடத்த எது பிடிச்சிருக்குன்னு போய் பார்க்கலாம் ஓகே 4th ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சரியான அப்படியே டிசப்பியர் ஆகிற பக் தான் பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்க இடம் வந்து ரிவர்ஸ் சைடு ஸோ இந்த இடத்துல வந்து அக்கேஷ்னலாக தான் வந்து உங்களுக்கு சேஃப் ஜோன் போடுவாங்க இதே எப்பவும் சேஃப் ஜோன் போடுற மாதிரி இருந்தால் இந்த இடம் வந்து ஒரு சரியான ஹைடிங் ப்ளேஸ் தான் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுவீங்க இவென்ச்சுவலாக ஸோ உங்களை எவனாலே கண்டுபிடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் நான் உட்காந்துட்ருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்மையாக இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு படுக்க முடியாது பட் நீங்கள் உட்காந்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துலலாம் எனிமி இருப்பானோ அப்படின்னு தெரியாது மேலே தண்ணியில் முதங்கிட்டு இருந்தால் தான் தெரியும் இந்த மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாலாம் தெரியாது இதுவே இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஏதாச்சும் மெயினான இடத்துல இருந்துச்சுன்னா இதுவும் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல பக்கு தான் பட் என்ன பண்ணுறது நம்மளோட நேரம் இது வந்து ரிவர் சைடில் தான் இருக்குது இந்த மாதிரி ஆறு வேறு இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி போய் உட்கார முடியாது நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அங்கெல்லாம் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே போயாச்சு வேறு லெவலில் அண்டு ஏற்கனவே நம்ம ஷேடி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா நம்மளுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி உங்களால் நம்ம வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போய் விளையாட போகிறோம் ஸோ ரொம்பவே பெருமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி பிவிஎஸ் ப்ரோக்கூர் நன்றி ஏன்னா அவரும் வந்து அவர் சேனலில் சொன்னார் சரி 3rd இடத்த பார்த்துடலாம் ஓகே 3rd இடத்த பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு நன்றி நிறையாவே சொல்லியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கைஸ் நம்ம வேறு லெவலுக்கு போவோம் சரி ஓகே 3rd இடம் என்னென்னா இந்த ஒரு வீடு இந்த ஒரு வீட்டின் கூரையின் மேல் ஏறுவது தான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்க போகிற டாஸ்க்கு ஸோ நீங்கள் வால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க நான் போடுற மாதிரி தான் போடணும் பட் இந்த இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா எனக்கே வந்து ஒரு நிறையா அட்டம் பண்ணி தான் இது வந்து சக்ஸஸ் ஆச்சு ஓகே இப்போ இந்த வால் போட்டு உட்காந்துட்டு ஃபஸ்ட் இப்போ நீங்கள் உட்காந்துக்கோங்க வெளியே வந்து உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு ஓகே ஜம்ப் பண்ண முடியவில்லை மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் சரி ஓகே இப்படி லைட்டாக வெளியே வந்துட்டு அப்படியே ஓடி போய் ஒரு ஜம்ப்பை போட்டுருங்க
ஓ வந்துட்டண்டா சமடா சமடா அப்படின்ட்டு மேலே போயாச்சு வேற லெவலு. ஸோ இந்த வீட்டோட கூரையில் வந்து மேக்ஸிமம் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த வீட்டோட கூரையில் ஏறுறது வந்து ரொம்பவே ஒரு ரேரான விஷயம்தான். மற்ற வீட்டோட கூரையெல்லாம் ஏறலாம், இதுக்கு ஆப்போசிட் வீடு அந்த மாதிரி வீட்டோட கூரையெல்லாம் ஏறலாம். இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் அந்த பக்கம் தான் இந்த பக்கம் கூரையில் போயிடலாம், இந்த பக்கம் தான் அந்த பக்கம் கூரையில் போயிடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சரியான அட்வான்டேஜஸ். அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், என்னென்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கும்போது வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பட் இப்போ பார்த்திங்கன்னா நான் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கேன், ஆனாலும் என் மேலே எதுவுமே விழுகாது. உங்களோட நேரம் மோசமாக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து தேர்ட் பிளேஸ்க்கான ஒரு கரெக்டான ஹைடிங் பிளேஸ் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால தான் வந்து இது தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மூணு பிளேஸே அது ரெடியாக இருக்குது, அடுத்த ரெண்டு பிளேஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க, கண்டிப்பாக அதுவும் செமையாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அண்ட் முழுசாக மறையிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ரெண்டு பிளேஸ் அதுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த ஹைடிங் பிளேஸ் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஹைடிங் பிளேஸ் நிறைய பேத்துக்கு தெரியும், இந்த ஹைடிங் பிளேஸ் தெரியும், ஆனால் இது மேலே எப்படி ஏறுறதுன்னு இவ்வளோ நாள் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்டேட்டுக்கு அப்புறம் இது ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு மேலே ஏறுறது. பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தன் எனிமி இருக்கான், ஓ லெஃப்ட்டில் இருக்கான், நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கா, அங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க, எத்தனை பேர் அப்படியே அப்பா. சரி ஓகே, இங்கே தான் ஓடுவான் கரெக்டாக கெஸ் பண்ணி போட்டலாம். சரி ஓகே, அடுத்து செகண்ட் பிளேஸ் அப்போ போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க ஹைடிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், பீம் சக்தி பக்கத்தில் இருக்க டேம். இங்கே நிறையா டைம் சேஃப் ஜோன் போடுவாங்க. ஸோ உங்களோட வேலை என்னென்னா இங்கே எப்படி ஒளியிறது அப்படிங்கிறத பார்க்க போகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கூட நீங்கள் போய் உட்காந்துக்கலாம், பட் இதை விட உங்களுக்கு நான் இன்னொரு செமையான பிளேஸ் காமிக்கிறேன். இந்த இடமே ஒரு நல்ல பிளேஸ் தான், இதை விட செம்மையான ஒரு பிளேஸ் காமிக்கிறேன். என்னென்னா இப்படி நீங்கள் போயிட்டு இந்த இதுக்கு பக்கத்தில் அப்படியே இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் லேக்காக, ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு, வேறு லெவலில் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அடுத்த அந்த ஹைடிங் பிளேஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் உட்காந்துக்கலாம், யாருனாலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு சரியான ஹைடிங் பிளேஸு. இந்த இடத்துலலாம் ஏன் வந்து நோட் பண்ண போகிறோம், வேறு லெவலில் ஹைடிங் பிளேஸ் தான் இது. ஓகே உட்காந்தாச்சு, போடு போடு சம சம சம. சரி ஓகே, இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு நாள் ஹைடிங் பிளேஸு சும்மா தாறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு இன்விசிபிள் ஹைடிங் பிளேஸு. ஸோ எல்லாருமே பாருங்கள், செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக, உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் அடுத்து நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நிறையா கமெண்ட், அதாவது இப்போது ஹைடிங் பிளேஸ்னால் ஹைடிங் பிளேஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லை ப்ரோ டிப்ஸ்னால் ப்ரோ டிப்ஸ்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எதுக்கு வந்து அதிக கமெண்ட் வந்திருக்கோ அதுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அடுத்து அந்த வீடியோவை போடுறோம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், பக்கு ஹைடிங் பிளேஸு, செந்தமிழ் சேலஞ்சு, இல்லை ஏதாச்சும் கன் சேலஞ்சு, எதை வேணாலும் சொல்லுங்கள், அதை எடுத்து நாங்கள் போடுறோம். ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் நாங்கள் பார்க்குறோம் எது நிறையா கமெண்ட் வந்திருக்கோ அதை நாங்கள் போட்டு தள்ளி விட்டுறோம். சரி ஓகே கைஸ், அடுத்து வந்து ஃபஸ்ட் பிளேஸ் எதை பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பிளேஸும் அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அந்த இடம் கூட நீங்கள் தெரியுவீங்க, நான் இன்னொரு இடத்த காமிக்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் தெரியறதுக்கு வேணால் வாய்ப்பே இல்லை. ஓகே, இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு போய் இந்த சந்துக்குள்ளே இப்படி உட்காந்துடணும். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சந்து இருக்கிறதே தெரியாது, பய உள்ளையே இங்கே ஒரு ஓட்டையை விட்டுட்டானே, நம்ம வந்து அதை பிடிச்சாச்சு. சரி அடுத்த ஐடிங் அடுத்த டைம் கண்டிப்பாக இதை வந்து அடைச்சிருவானுங்க ஓட்டையை. ஸோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனிமினால் உங்களை சுடவே முடியாது, ஏன்னா இங்கிருந்தே வெளியே சுட முடியாது. அப்புறம் வெளியிருந்து மட்டும் எப்படி உள்ளே சுட முடியும்? அண்ட் மோரோவர் நீங்கள் இங்கே இருக்கிறதே தெரியாது. இது ஒரு சரியான ஒரு தார்மாரான ஐடிங் பிளேஸு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அண்ட் இதை எப்படி இறங்குறதுன்னு சொல்கிறேன். அண்ட் கைஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு ஹைடிங் பிளேஸ் இன்னொரு பார்ட் போடுறோம், புகேட்டிலையும் போடுறோம். ஹைடிங் பிளேஸ் ரொம்ப நல்லா போடல, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸி, அது வழக்கம் போல் இருக்கிறது தான். இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் இதாகிடுச்சு, வீடியோஸ்லாம் ரெகுலராக போட முடியல, இனிமேல் ரெகுலராக இருக்கும். நம்ம ஷேடி ரெகுலராக தான் போட்டிருந்தான், பட் நான் தான் கரெக்டாக ரெகுலராக போட முடியலனால இனிமேல் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் தாறுமாறாக உங்களுக்காக வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ஒர்க், கொஞ்சம் பிஸிஸ், ஷெட்யூல்ஸ், அது இதுன்னு போயிட்டுருக்கு. சரி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணால் நீங்கள் எப்படி வெளியே வரது அப்படின்னா இதில் ஏறணும், குதிச்சு குதிச்சு ஏறணும். ஸோ இதில் குதிச்சு குதிச்சு ஏறினீங்கன்னா டக்குன்னு மேலே வந்துடலாம். ஓகே, என்ன மாதிரியே பார்த்து ஜம்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. சாமை
மேலே வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா கரெக்டாக போய் இந்த இதில் குதிச்சு மறுபடியும் கீழே குதிச்சுனா அவ்வளோதான் வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான், கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறோம். மாண்டில் தன் இஸ் டடபா பைஸ் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிளோ த ஹுட். பீஸ்.